அப்படிங்கிற பெயர் பலகையும் எதிர்கட்சி தலைவர் அழைக்கப்படாததும் ஒரு சர்ச்சையா உருவெடுத்திருக்கு அரசியல் களத்துல. இது திட்டமிட்டு செய்யப்படுதா? ஒரு பெருமிதம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த தன்மை இங்கே வெளிப்படலையா? இல்ல, ரெண்டு மூணு விஷயம் இதுல வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மொத விஷயம், புரோட்டோகால்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் இந்த எதிர் தரப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற விஷயம் சொல்லுங்க. கவர்னர் யாரையும் கூப்பிட்டதா எனக்கு தெரியல. கவர்னர் முக்கியம் இல்லையா ஒரு மாநிலத்துல? ஆனா முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல கவர்னர் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெளிவா வந்துட்டீங்க. அதுக்கு தான் எதிர்பார்த்தேன், கரெக்டா தெளிவுபடுத்திட்டீங்க அண்ணா. அப்படித்தான் ராஜ்யசபா தெளிவாதாங்க இருக்கேன். இல்ல 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 இருக்கட்டும். இல்ல இப்போ என்னன்னாக்க, அங்க வந்து அவங்களுடைய புரோட்டோகால்னு நம்ம சொல்லணும். இப்போ இவர்கள் கூட்டிருக்கிறது பாருங்க, அப்படித்தான் கூப்பிடக்கூடாதுன்னாக்க நம்ம எதிர்கட்சி இதுல இருந்து மாநிலங்கள்ல இருந்து யாரையுமே கூப்பிட்டுக்கூடாது. ஆனா பாகுபாடு இல்லாமல் அத்தனை முதல்வர்களையும் கூப்பிட்டுருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவே கலந்துக்கவும் போறாரு நம்ம முதல்வருங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்கட்சி தலைவர், சரிங்க, எதிர்கட்சி தலைவர் லோக்சபா ராஜ்யசபா, அதே மாதிரி வெறும் கட்சி சார்ந்த தலைவர்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, வெறும் கட்சி சார்ந்து நான் அது சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க, அவங்க கட்சியை சேர்ந்த நட்டா அவர்களே கூப்பிடல, சரிங்க. இவர் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் ராஜ்யசபால தான் எதிர்கட்சி. அதனால அவங்க புரோட்டோகால்ஸ் கூப்பிடும் போது எப்படி வேணா கூப்பிடலாம். இப்ப கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே கவர்னரும் நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாமே இருக்கும் போது அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடலங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? அப்போ முதல்வரை கூப்பிட்டு அவர் வந்து எப்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய, அதுவும் பாஜகவின் கையால் எல்லாம் வேற சொல்லக்கூடிய கவர்னரை கூப்பிடல, அப்ப சந்தோஷம் தானே படம். உச்சி மாநாட்டுல மகிழ்ச்சி, பெருமிதம். சிறப்பு அழைப்பாளர்களா நம்மளோட அதிகாரத்துல பல நாடுகளை கூப்பிடுறோம், மகிழ்ச்சி. ஆப்பிரிக்க யூனியனை கூப்பிடுறோம், G21 மாறுது. இந்தியா தலைமையேற்று நடக்கும்போது இதெல்லாம் நடக்குதுங்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம் வாய்ந்த ஒரு விஷயம் தான். சிறப்பு அழைப்பாளர்கள் பல நாடுகளை கூப்பிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கும்போது வெறும் புரோட்டோகால்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் தலைவரை, ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிடாம இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு சொல்லப்படக்கூடிய, ஒரு வலிந்து திணிக்கப்படக்கூடிய காரணங்களா தானே இதெல்லாம் தெரியுது சார்? நீங்க அவரை கூப்பிடணுங்கிறது வலிந்து திணிக்கக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல சொன்னாங்க சோனியா அம்மையாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்க ஒரு எம்பியாவும் லோக்சபால இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் இதுதான் விஷயம், செஞ்சு புரிஞ்சு. அதனால அந்த முக்கியத்துவம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்ல இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பிக்களை கூட ஒரு சில டெலிகேஷனுக்கு முக்கியமான ஒரு தலைவரா போட்டு அமைச்சிருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம வந்து குற்றம் தான் சொல்லணும் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு வேற இதுவே கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம் சொல்லக்கூடியது வந்து, நீங்க சொன்ன விஷயத்திலே ஒரு கேள்வி வச்சாங்க, வாஜ்பாய் அவர்கள் ஆளும் போது கூட இப்படி எல்லாம் எதிர்கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்த நிகழ்வு நடந்தது, ஆனா இப்ப அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, இந்த வேறுபாட்டையும் நம்ம பாக்கணும்னு சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க. இல்ல, நான் அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், தொடர்ந்தும் சொல்லிட்டேன், அவர் ராஜ்யசபா மெம்பருங்கிற அளவுல தான் அவர் அழைக்கப்படலன்னு முக்கியமான விஷயம் வந்து இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து இந்த இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா, அவங்களை எல்லா மாநிலங்களுக்கும் எந்தெந்த வகையில வந்து நம்ம வந்து எம்பசைஸ் பண்ண முடியுமோ, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னால இருக்கலாம், கோனார்க்கு ஒரிசாவாக இருக்கலாம், ஒவ்வொரு மாநிலத்தின் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றும் விதமாக எல்லா விஷயங்களையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது.
ஏன்னா நாட்டின் பெருமைன்னு வரும்போது இது வேணுங்கிற ஸ்டேட் வேண்டாத ஸ்டேட் எல்லாம் கிடையாது. அவர் இந்தியாவின் பிரதமர், இது வந்து வெறும் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கு பிரதமர் எல்லாம் கிடையாது. சரி, அப்படின்னு இருக்கும்போது அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்க அத்தனை விஷயங்களும் பறைசாற்றுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி பாரத் பெயர் பலகை சர்ச்சையும் அதிகமா முன்வைக்கப்படுது. இந்தியாங்கிற ஒரு பேரு நம்ம பெருமிதம் கொண்டு அந்த பெயரை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப வலிந்து பாரத் அப்படின்னு எல்லா இடத்திலையும் பயன்படுத்தப்படுதா பாஜக அரசால? இல்ல, வலிந்தே கிடையாதுங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன், எல்லாம் சொல்றாங்க ஐஎன்டிஐ கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்தியாங்கிற பேர் பிடிக்கும். அப்படி கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இப்போ பாரத்ங்கிறது இது நாள் வரைக்கும் ஏன் பயன்படுத்த கூடாதுன்னு காங்கிரஸ் நினைச்சாங்கனாக்க, அது நம்மளுடைய ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுக்கல. அது கூடுதலா வந்து சட்ட ரீதியா இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒன்று கூடி முடிவெடுக்கணும். வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வாடகைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உடனே அதுக்காக அது எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு வாடகை போடும்போது ஒருவர் இன்னார், இவர் பெயர், இவர் தந்தை பெயர், வயது, எல்லாத்தையும், அட்ரஸ், இவர் இந்த முகவரியில் வசிக்கிறார், ஃப்ரம் நவ் ஆன் ஷால் பி கால்ட் ஆஸ் ஓனர் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓனர் ஆஃப் தி ஹவுஸ் கடைசி வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன கேப்பீங்கன்னாக்க, அந்த ஓனர் இல்லைன்னா ஓனரோட நாமினின்னு ஒருத்தர் போடுறீங்கன்னாக்க, நீங்க ஓனர் நாமினின்னு தான் போட்டிருக்கீங்க. நீங்க வந்து அந்த இதுல வந்து தெளிவா இவரோட இந்த விஷயங்களை எல்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரியான பல விஷயங்களை கேள்வி கேட்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது என்னன்னு இந்தியா நாடு, நம்ம நாடு, அதையும் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறதுக்கான டாக்குமெண்டையும் நம்ம ஒப்பிடவும் கூடாது. லீகல் டாக்குமெண்ட் இஸ் எ லீகல் டாக்குமெண்ட். வாடகைக்கு குடி போறதுக்கும் இந்தியாவினுடைய நம்ம நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பேரிடே நீங்க என்ன சொல்றீங்க, வரிக்கு வரி இந்தியா தட் இஸ் பாரத் ஒவ்வொரு லைன்லயும் நீங்க எழுதணும் தான் ஒத்துப்பேன்னு சொன்னா அது எனக்கு புரியல. நான் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காமன் கேக்குறேன். ராமநாதன் வீட்டு உரிமையாளர்னு போட்டிருக்கு, நீங்க ராமநாதன் ராமநாதன் கூப்பிடுவீங்களா இல்ல வீட்டு உரிமையாளர் வீட்டு உரிமையாளர் கூப்பிடுவீங்களா? ரெண்டு ஒண்ணுதான். மாத்திட்டாங்க இத்தனை நாள் இந்தியான்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், இப்ப ஏன் திடீர்னு பாரத்னு வருது? அதுவும் ஆப்போசிஷன் இந்தியா அப்படின்ற பேர் வச்சதுக்கு அப்புறம் ஏன் வருது? இவ்வளவு நாள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நீங்க இதுதான் பண்றீங்க, பிஜேபி இதுதான் பண்றீங்க, எந்த ஒரு டெமோக்ராட்டிக் லீயும் நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அதுதான் சொல்லிட்டீங்க இல்லையா? அதுக்கு பல மொழிபெயர்ப்பு இருக்கு. நம்மளுடைய சகோதரர் இருக்காரு இங்க, அவர் தான் வந்து ஆங்கர் இந்த ஷோக்கு. நான் அவரை நங்கூரன் கூட தான் கூப்பிட்டு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நீங்க வந்து வாரியம் போர்டு வாரியம் சொல்றீங்க, நான் பலகன்னு சொல்லுவேன். இனிமே
இந்தியால வந்து பிற மொழி பேசுற மக்களுக்கு வந்து நீங்க மாநாடு நடக்குது. நம்ம தொடர்பான பல விவாதங்கள் நாள் முழுக்க சிறப்பு நேரங்களிலையும் அந்த மாநாடு தொடர்பான இலக்குகள், தீர்மானங்கள், பிரகடனங்கள் பத்தி பேசுறோம். அதை கடந்து அரசியல் சர்ச்சைகளும் அதுல உருவெடுக்குது. பாரத் அப்படிங்கிற பெயர் பலகையும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதுக்கு அழைக்கப்படாததும் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இது ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்கட்சிகள்ட்ட இருந்து வருது. எப்படி பார்க்கலாம்? அதாவது G20 மாநாடு இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெருமை. அதை வந்து இன்றைக்கு இந்த டிக்ளரேஷன்லேயே அவங்க வந்து ஃபினான்ஸ் ட்ராக் அண்டு செர்பா ட்ராக்ன்ற ரெண்டு ட்ராக்ல மல்டிநேஷனல், அதாவது மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், அதை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, எப்படி வந்து பிக்கராக பெட்டராக அப்புறம் எஃபெக்டிவாக அதை உருவாக்குறது, அதன் மூலமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் லோ இன்கம் கண்ட்ரீஸுக்கும் எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கும் எப்படி அதை வந்து கொண்டு வருவது, எப்படி வந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவது, அதுக்கு ஒரு $200 பில்லியன் ஒதுக்குவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் அங்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 முக்கியமான முடிவுகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி வந்து ஃபினான்சியல் இன்க்ளூஷன், அது சம்பந்தப்பட்ட ஒரு முடிவும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே இந்த G20 மாநாடு ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக இது நடந்திருக்கிறது. இதை நான் வந்து பாராட்ட வேண்டும். இது ஒரு சைடு. ரெண்டாவது வந்து, அதாவது வேர்ல்டு பேங்குடைய ஃபினான்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணி எப்படி எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ண வைக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்காங்க. அது மாதிரி G20 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இண்டிபெண்டன்ட் பேனலை உருவாக்கி அதை வந்து அதனுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி உயர்த்துவது, கேபிட்டல் எப்படி உயர்த்துவது அதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கிரிப்டோ அசட்ஸை பற்றி, அதுக்கு எப்படி ஒரு அதுக்கு ஸ்டாண்டர்ட் எப்படி கொண்டு வருவது, அதுக்கு எப்படி வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை எப்படி கொண்டு வருவது, அதுக்கு நான் பாலிசி மேப் என்ன, அதுக்கு IMF-க்கும் FSB-க்கும் எப்படி வந்து ஒரு சப்போர்ட் பண்றது, இதை பத்தி பேசியிருக்காங்க. ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸுக்கு த்ரூ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்காங்க. அதுல DPI பத்தி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து டெப்ட் ரெசல்யூஷன், அப்போ டெப்ட் ரெசல்யூஷன் அண்டர் தி காமன் ஃப்ரேம் ஒர்க், இதில் வந்து ஆல்ரெடி சாட்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு டெப்ட் ரெசல்யூஷன் ஒரு கண்ட்ரி வாங்கியிருக்காங்க. அடுத்து ஒரு 3 கண்ட்ரி, ஜாம்பியா, கானா, எத்தியோப்பியா, அடுத்து இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்து வந்து முக்கியமானது வந்து லான்ச்சிங் ஆஃப் தி குளோபல் சவரைன் டெப்ட் ரவுண்ட் டேபிள்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பெரிய கண்ட்ரியினுடைய டெப்ட் ரெசல்யூஷன் எப்படி கொண்டு வர்றது, அப்புறம் ஃபைனான்ஸ் ஆஃப் தி சிட்டிஸ் ஆஃப் தி டுமாரோஸ் ஃபியூச்சர், இதுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்றது, அதுக்கு என்ன ரூல்ஸ், அதுக்கு எப்படி சோசியலி இன்க்ளூசிவ், என்வரன்மெண்டலி சஸ்டைனபிள், ரெஸ்பான்சிபிள் அண்ட் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள், இந்த 3 கான்செப்டை வச்சு எப்படி ஃபினான்ஸ் பண்றது, இதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்காங்க. அப்புறம் 2 பில்லர் ஆஃப் தி அது சொல்யூஷன் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் டாக்ஸேஷன் என்ன பண்றது, அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஃபினான்ஸுக்காக $100 பில்லியன் தர்றேன், நாங்கள் இன்ன வரைக்கும் தரல, 2 வருஷம் ஆச்சு, அதை எப்படி கொண்டு வருவதுன்றதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்காங்க. அப்புறம் ஷெர்பா ட்ராக்ல வந்து 83 பேரா வந்து டாக்ஸ் ஒன்லி அபவுட் தி ஜியோ பொலிட்டிக்கல், இப்படி எல்லாம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல டெக்கான் ஹை லெவல் பாலிசி ரெசல்யூஷன் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, சென்னை பாலிசி ரெசல்யூஷன் ஃபார் தி ஓஷன், ப்ளூ ஓஷன் எக்கானமி, அடுத்து கோவாவுடைய ரோட் மேப் ஃபார் டூரிசம், அடுத்து காந்திநகருடைய லேண்ட் ரீஸ்டோரேஷன், அப்புறம் ஜெய்ப்பூருடைய என்ஹான்ஸ்டு MSME, இப்படி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இது ஓரளவுக்கு அப்புறம் 43% வந்து குளோபல் கிரீன் ஹவுஸ் எமிஷனை 2030 43% குறைக்க போறோம், நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2050 வரும், 43% குறைக்கிறோன்றதை பத்தி பேசியிருக்காங்க. குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ், ஸோ இது மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாநாடு இது வந்து நல்லா நடந்திருக்கு. ஆனால்
இந்த அரசியல் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லணும். பாரத் அப்படின்னா பாரத் வந்து பிரைமரி நேம் இல்ல, இந்தியா தான் பிரைமரி நேம். இந்தியா தட் இஸ் கால்டு பாரத் அப்படின்னா யூ கான் கால் இட் அஸ் பாரத் சொல்ல முடியாது. பாரத்ன்றது வழக்கத்துல சொல்றோம், நம்ம பாட்டு எழுதியிருக்கோம், பாரதியார் பாடியிருக்காரு, எத்தனையோ பாட்டுகள் பாரதம் வந்திருக்கு, நம்மளுமே பாரத பிரதமர் சொல்லியிருக்கோம், அது இல்ல. ஆனால் உலக யூஎன்ல அங்கீகரிக்கப்பட்ட நேம் வந்து இந்தியா. அப்ப இந்தியான்றது ஆங்கிலம், பாரத் என்பது ஹிந்தி. அப்ப ஆங்கிலம் தான் வந்து இணைப்பு மொழியா இருக்கணும்னு நேரு வந்து உறுதிமொழி கொடுத்திருக்காரு, பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியா இருக்கணும். ஹிந்தி என்பது நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, ஹிந்தி என்பது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப இந்திய அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஸ்கீமுக்கெல்லாம் ஹிந்தி பேரை காங்கிரஸ் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, மோடி கவர்மெண்ட் வச்சிருக்கு. அப்ப இவர்கள் ஹிந்தி பேரை வைக்கும் போதெல்லாம் நம்ம அதை பத்தி கேள்வி எழுப்பாதனால, குரல் எழுப்பாதனால இன்னைக்கு பாரத் என்ற பெயரை வைத்து அவர்களுக்கு காரணமே இந்தியா அலையன்ஸ். அப்ப இந்தியா அலையன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம், 60% மக்கள் இன்றைக்கு 2019 வாக்குப்படியே இந்தியா அலையன்ஸ் பக்கம் இருக்காங்க. அப்ப கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ் தோற்கடிக்கப்பட்டு விடும் என்ற அச்சம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்ததுனால்தான் இன்றைக்கு இவர் வந்து பேரு மாத்தி பாரத் மாத்தி பாரத் ராஷ்டிரபதி பாரத் பிரசிடென்ட் பிரசிடண்டா பாரத் பிரசிடண்டா பிரைம் மினிஸ்டர் பாரத் பிரைம் மினிஸ்டர் பேர் மாத்தி இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல 2024 இடங்களை நாங்கள் வெல்வோம் நம்பிக்கை சொல்றாங்க. இப்ப இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணிக்கான பெயர் இந்த அளவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துருமா என்ன? அதாவது சார், 400 இடங்கள் எப்படி வெல்வாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்தாலே 60% மக்கள், அந்த 60% ஓட் ஷேர் இங்க வந்துருச்சு. அப்ப இது வந்து லிட்டரலா உங்களுக்கு தெரியும், இந்த 60% ஓட் ஷேர் வந்துச்சுன்னா கண்டிப்பா தோல்வி உறுதி என்பது தெரியும். இவர்கள் வந்து ஏகப்பட்ட பெய்டு ஓட் சர்வே எல்லாம் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அது இல்ல அங்க பிரச்சனை. இங்க பெய்டு கண்டிப்பா வந்து மோடி கவர்மெண்ட் அடுத்து இல்ல என்பது வந்து விட்டது, என்டிஏ கவர்மெண்ட் இல்ல என்பது உறுதியாக தெரிந்துவிட்ட நிலையில் தான் இத்தனை பதட்டம், இத்தனை பேரை மாத்துறதுக்கான பதட்டம். நீங்க வேற ஒண்ணும் இல்ல, இந்தியா என்று சொன்னால் இது வந்து மொழிவழி தேசிய இனங்கள் மாநிலங்களாக, மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு மொழிவழி தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று உருவாக்கப்பட்டதனால தான் இது இந்தியா. அப்ப இந்தியா என்று சொன்னால் அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக இருக்கிறது, இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அர்த்தம். பாரத் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பாரத் என்றது இது வந்து ஒரு பரத நாட்டினுடைய அறிகுறி. இது எங்க போயிருக்கோம்? இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான், மேக்சிமம் போனா உத்தரப்பிரதேசம் மட்டும்தான், இல்ல அதனுடைய அட்ஜசன்ட் மாநிலங்கள் மட்டும்தான். அப்ப பாரத் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பாரத் என்ற பேரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் இன்க்ளூசிவ், யூ ஆர் எக்ஸ்க்ளூசிவ். நடத்தினாங்க அப்ப எதிர்கட்சிகள் இல்ல மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லும் போதெல்லாம் அதற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கு, பாரதம் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா பிரதமர் மோடியோ பாஜகவினை சொல்லும் போதோ அது உத்தரப்பிரதேசத்துக்கோ அதை சுத்தியோ இல்ல ஹிந்துத்துவத்தை அவங்க அமல்படுத்துவதற்கு உண்டான ஒரு அறிகுறியாத்தான் பாரத்தை பார்க்கணும்னு எப்படி பிரிக்கிறீங்க நீங்க? வெறும் பாரத் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு எப்படி தீய நோக்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அதாவதுங்க நீங்க பாரத் அப்படின்னு சொல்லும் போது அது இந்தி நேமுங்க, அது பாரத். அந்த பாரத் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது சொல்லுங்க? இந்த பாரத் என்ற பேரு கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுது சேர்க்கப்பட்டதா? இல்ல, ஒரு சாமியார் ஒரு பெண்மணி ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கு பணிந்து அந்த பாரத் தட் இஸ் கால்டு பாரத் சேர்த்திருக்காங்களே ஒழிய, நீங்க ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்கு, பிரசிடென்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. அப்ப இதுக்கு வந்து இதை நீங்க வந்து இன்னைக்கு நீங்க மாத்தணும்னா நீங்க மாத்துங்க. ஆனால் மாத்துறது வந்து பாரத்னு மாத்துறீங்கன்னா அப்ப வந்து மொழிவழி தேசிய இனங்களை உணர்வு நாங்க பேரை மாத்தணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது, பாரத் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தப்படுது அவ்வளவுதான். அதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, நாட்டுக்கே ஆபத்துன்னு எதிர்கட்சிகள் பேசுறாங்கன்னு எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க, மாத்த போறது இல்லன்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு இதே வந்து மோடி எதிர்க்கக்கூடியவர்களால ஒரு பெரிய டிபேட்டா மாத்தப்படுது. அரசியல் சாசன சட்டத்தை மீறி இருக்கீங்களா நீங்க? எங்கேயாவது பாரத் இருக்கா? பாரத் அப்ப இந்தியில் அடிச்சு வேண்டியதுன்னா எதுக்கு அதை இங்கிலீஷ்ல அடிக்கிறீங்க?
அதுல தங்கிலீஷா அது ஹிங்கிலீஷா அது. அப்ப நீங்க எதை சொல்ல வர்றீங்க? அப்ப நீங்க வெளிப்படையா அப்பட்டமாக இந்த மோடி அவர்கள் இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து விட்டார் என்பதற்கான வெளிப்படை தான் இந்த பாரத் என்ற ரெப்ரசன்டேஷன். நீங்க பாடுங்க, நீங்க வந்து பாரத நாடு மணித்திரி நாடுன்னு பாடுங்க, இல்ல நீங்க பாரத் ஜோடா யாத்திரைன்னு வீங்க, இல்ல பாரத் நிர்மாண ப்ரோக்ராம்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் வச்சிருந்தது, இதெல்லாம் வச்சுட்டு போங்க. ஆனால் ஒரு தேசத்திற்கு இந்த தேசம் எதால் கட்டப்பட்டது? மொழி வழி தேசிய இனங்களால் உருவாக்கப்பட்டது. இது கோஆர்டினேஷன், இது இந்திய துணை கண்டம். இந்த துணைக்கண்டம் உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை பிரின்சிபலை தகர்த்தீர்கள் என்று சொன்னால் அப்ப எங்க வரும்? இந்திக்கு தான் நீங்க பேசலாம், அது அடிப்படை தவறு இல்லையா? சரி சொல்லுங்க ராம்சன்.